ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் இருக்கிற இடம் வந்து திருச்செந்தூர். திருச்செந்தூரில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஷஷ்டி திருவிழா இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. ஸோ அது நம்ம வந்து விடிய காலையிலே போய் நம்ம முருகனை தரிசிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு திருச்செந்தூருக்கு கிளம்பிட்டாங்க. பக்கத்தில் சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஒரு இன்னில் வந்து நம்ம தங்கிட்டு அதுக்கப்புறம் விடிய காலையில் சீக்கிரமாக 6 மணிக்கே வந்து முருகனை தரிசிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் இருக்குது பாருங்கள் கூட்டம். ஊரே அப்படியே திரண்டு வந்து திருச்செந்தூரில் இருக்கிற மாதிரி ஒரு கூட்டங்க. ஆனால் ஒரு ப்ராப்பர் ப்ரோட்டோக்கோலோட ஒரு ப்ராப்பரான ஒரு என்ன சொல்கிறது, அந்த சோஷியல் டிஸ்டன்சிங் கடைப்பிடிக்க முடியாது. ஏன்னா இது மாதிரி திருவிழாவில் வந்து கடைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ பட் இருந்தாலுமே வந்து மக்கள் வந்து ப்ராப்பராக வந்து அந்த போலீஸோட சப்போர்ட்டு எல்லாமே வந்து ப்ராப்பராக லைன் பண்ணி க்யூவில் நின்று டிஃப்ரெண்ட் ரூட்ஸில் வந்து அவங்க வந்து பேரிகேட்ஸ் பண்ணி மக்களை கைட் பண்ணி உள்ளே அனுப்புகிறாங்க. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கேமரா வந்து அலோட் கிடையாதுங்க. ஸோ எல்லாமே வெளியில் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்க முடியும். ஸோ அதனால தான் இப்போ வந்து இங்கே பார்த்திங்கன்னா ஷஷ்டி திருவிழா 2021 முன்னிட்டு எவ்வளோ ஒரு க்யூ இருக்குது பாருங்கள். இன்றைக்கி நான் போனது வந்து ஷஷ்டியோட 2வது நாள் நினைக்கிறேன். சூரக சம்ஹாரம் வந்து 9வது தேதி நடக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா செம கூட்டங்க. அதுக்கு வந்து 9th வந்து அலோ பண்ண மாட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் இன்றைக்கி தான் வந்து மக்களோட இது வந்து கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. முருகனை காலையிலே தரிசிச்சுட்டு சரியான கூட்டம் உள்ளார அந்த லைனில் போயிட்டு க்யூவில் லைனில் போயிட்டு வந்து அந்த முருகனை தரிசிச்சுட்டு வந்ததே வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது திருச்செந்தூரில் ஷஷ்டி திருவிழா, கந்த சஷ்டி திருவிழாவை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி வந்து நான் போனது வந்து 2வது நாள், அதாவது நவம்பர் 6ஆம் தேதி. நான் போனது வந்து நவம்பர் 5ஆம் தேதி ஆரம்பித்தாங்க ஷஷ்டி திருவிழா. வந்து நான் பங்கு பெற்றது வந்து நவம்பர் 6ஆம் தேதி இன்றைக்கு காலையில். இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோவோட டைம் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 8:30. ஸோ மக்கள் கூட்டம் வந்து மக்கள் வெள்ளம்னே சொல்கிறாங்க. மக்கள் வெள்ளம் வந்து வந்துகிட்டே இருக்காங்க. ஹோட்டல் அந்த ஹோட்டல்ஸே வந்து ஃபுல்லாக ஆக்கிபைடுங்க. எல்லாமே வந்து ரிசர்வேஷன் பண்ணி தான் நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு கூட்டம் மக்கள் வெள்ளம் வந்து முருகனை வந்து காண வர்றாங்க. எங்கே பார்த்தாலுமே வந்து ஓம் சரவணபண அரோகரா, முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற ஒரு கோஷம் மட்டுமே வந்து காதில் கேட்டுகிட்டே இருக்குது. ரொம்ப மன நிறைவோட நம்மளோட வேண்டுதலை வந்து முருகன்கிட்ட வச்சுட்டு இப்போ நான் வந்து வெளியே வந்து அந்த மக்களோட அந்த ஷஷ்டி திருவிழாவோட அந்த இயக்கத்தை வந்து நான் வந்து உங்களுக்காக பார்த்துட்ருக்கேன். இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் கந்த சஷ்டி திருவிழா நவம்பர் 6ஆம் தேதி நடைபெற்ற 2வது நாளை வந்து இப்போ உங்களுக்கு நான் வந்து உங்களோட பார்வைக்காக நான் வந்து இப்போ ரெக்கார்ட் பண்ணி இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன். இப்போ வந்து அந்த திருச்செந்தூர் கோவிலை விட்டு வெளியே நான் வந்துட்டுருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, இங்கே பாருங்கள் மக்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு பேரிகேட்ஸ்லாம் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து அந்த உள்ள இருக்கிற பூஜை வந்து வெளியில் கலையரங்கத்தில் வந்து லைட் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நடக்கிற உள்ளே சப்போஸ் ரொம்ப க்ரௌடடாக இருந்துச்சு. இப்போ நான் வந்து 7 மணிக்கே வந்துட்டேன். ஸோ க்ரௌட் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அதை வந்து நீங்கள் லைவ் டெலிகாஸ்ட்டில் வந்து நீங்கள் பார்க்கலாம். பக்தர்கள்லாம் வந்து இங்கே பார்த்துட்ருக்காங்க. ஸோ வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவர் உள்ளே இருக்கிற லைவ் டெலிகாஸ்ட் எல்லாமே வந்து இங்கேயும் பண்ணிகிட்ருக்காங்க. உள்ளே போக முடியாதவங்க, வயசானவங்க. ஸோ அது வந்து இங்கே வந்து வச்சு அவங்க பார்க்குறாங்க. முருகன் வந்து ஆறுபடை வீட்டில் வந்து திருச்செந்தூரும் ஒன் ஆஃப் தி ஒரு வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு சிறப்பு அம்சம், திருச்செந்தூர் முருகனோட சிறப்பு அம்சம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள்லாம் ஒரு தனி க்யூ, அந்த க்யூவில் நின்று போகும்போது அந்த சட்டையெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சட்டையெல்லாம் போடாமல் தான் நம்ம வந்து முருகனை தரிசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நான் ஃபாலோ பண்ணி தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் திருச்செந்தூருக்கு நான் வந்திருக்கேங்க. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு புதுசாக இருந்துச்சு. ஏன்னா வந்து இவ்வளோ ஒரு கூட்ட நெரிசலில் வந்து எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில. பட் நான் வெளில வந்து வரும்போது பார்த்திங்கன்னா உள்ளே ஆளுங்க போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ வந்து கம்மியாக தான் தெரிஞ்சுது, வந்து கம்மியாக தான் இருக்குது இப்போது. ஸோ early morning பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். போக மக்கள் கூட்டம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் திருச்செந்தூரோட ஷஷ்டி திருவிழா போகணுன்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு ஒரு நாள் தான் பேலன்ஸ் இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போது உங்களோட பார்வைக்காக நான் காட்டிகிட்ருக்கேன். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவோட உங்களிடமிருந்து சந்திக்கும் வரை விடைபெறுவது கணேஷ்.